ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் பிரியங்காஸ் டிசைன் ஸ்டுடியோ இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்க அதாவது லெஹன்கா ஸ்டைல் ஆஃப் சாரி ட்ராப்பிங் ஆர் கேன் கேன் சாரீ அதாவது கேன் கேன் சாரி நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அது யாருக்கெலாம் சூட் ஆகும் அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் வந்து பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாப்பிக்கை நான் ஏன் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு எனக்கு இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த டிசைனை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இருந்திருக்காது ஜஸ்ட் அவங்க நெட்டில் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சி போய் என்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டி எனக்கு இதே மாதிரி பண்ணித்தாங்க இதே மாதிரி பண்ணுறதுக்கு என்ன மெட்டீரியல் வாங்கணும் எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும் அந்த மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்கிற உதய பதில் தான் நீங்கள் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு சாரியும் ஒரு ப்ளவுஸும் மட்டும் இருந்தால் போதும் மேம் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ்லாம் ஆச்சரியமாக கேட்டிருக்காங்க என்னது சாரியில் இந்த டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாங்க இந்த டிசைன் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சாரி அண்ட் ப்ளவுஸ் இருந்தாலே நைன்டி பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிருங்க நம்ம வந்து இந்த சாரியை நார்மலாக கட்டுறோம் அந்த கட்டுற விதம் இல்லாமல் இதை வந்து ஒரு லெஹன்கா ஸ்டைல வந்து கட்ட போகிறோம் ஸோ சாரீங்கிற பார்ட்டை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் டச் பண்ண போறது கிடையாது நம்ம ஏற்கனவே பல வீடியோலாம் நம்ம போட்டிருக்கேன் ஹவு டு ரீயூஸ் தி ஓல்டு சாரி அப்படின்ற டாப்பிக்கில் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம சாரியை வந்து டோட்டலாகவே வேறு விதமாக வந்து ஆல்ட்ரு பண்ணிருவோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் டச் பண்ண போகிறது கிடையாது நம்ம கட்ட போகிற விதம் மட்டும்தான் வேறு நம்ம நார்மலாக கட்டுற விதத்துக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் தவிர்த்து நம்ம சாரியை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதோ ரீயூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த ஒரு டச்சிங் பண்ணப்படுது இன்றைக்கி நீங்கள் லெஹங்கா ஸ்டெயில் கட்டினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து நார்மல் ஸ்டைலையும் கட்டிக்கலாம் ரெண்டு விதமாகவும் பண்ணிக்கலாம் இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே தச்ச சாரிக்குரிய ப்ளவுஸ் பீஸ் இருந்தாலும் ஓகே இதில் நீங்கள் புதுசாக டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு இதுக்காண்டி ட தச்சுக்கிட்டாலும் ஓகே ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிக்கிறோம் நம்ம லெஹன்கா ஸ்டைலும் தைக்கணும் அப்படின்னா இதுக்காண்டியே ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டாயம்லாம் கிடையாது நார்மலாக நம்ம நார்மல் கட் வச்சு ப்ளவுஸ் தச்சுருந்தாலும் அதையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரின்ஸஸ் கட் வச்சு கட் தச்சுருந்தாலும் அதையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ப்ளவுஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் போட்னிக் ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ப்ளவுஸுமே வந்து இதுக்கு மேட்ச் ஆகிக்கிறோம் ஸோ இதுக்குன்னு செப்ரேட்டாக நீங்கள் ப்ளவுஸ் தைக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க ஒரு சாரியன் ப்ளவுஸ் இருக்குது எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு லெஹன்கா ஸ்டைலில் வந்து கட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதுக்கு நம்ம தனிப்பட்டு தைக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் மட்டும்தாங்க இந்த ஸ்கர்ட் வந்து எந்த மெட்டீரியல் தைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சில்க் சேரியாக இருந்தால் நீங்கள் ராசில்க் போங்க ராசில்க் தான் வந்து தி பெஸ்ட் சாய்ஸ் தி ஃபர்ஸ்ட் நான் சொல்வீங்க அதாவது சில்க் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காகவும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் ஸோ நம்ம திக்காக இருக்க மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஸ்கர்ட்டுக்கு நம்ம தைக்கும் போது அது நம்ம த கட்டும்போது அந்த திக்கான மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும்போது அவுட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஃபேமிலிக்கும் ப பார்த்த கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் ஸோ அந்த சில்கோட வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகிக்கிறோம் செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் சில்க் சாரீக்கு சில்க்கே வந்து சில்க் ஸ்கர்ட்டே வந்து வேர் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் மைல்டாக விரும்புகிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ஆப்டாக இருக்கும் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காட்டன் சாரிக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறீங்கன்னா பியூர் காட்டன் கலர் காட்டன் ஸ்கர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சில்க் சாரீக்கு தான் இதை பண்ண முடியுமா அப்படின்னா சில்க் சாரீக்கு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது காட்டன் சாரீக்கு பண்ணலாம் நெட் சாரீக்கு பண்ணலாம் என்ன மாதிரி மெட்டீரியலுக்குமே இந்த மாதிரி டிசைனிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் கா சில்க் சாரீக்கு பண்ணும்போது இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் அடுத்தது இந்த டிசைன் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் யாரெலாம் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக ஒரு ஒல்லியாக இருக்க கஸ்டமருக்கும் ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்களுக்கு தாங்க சூட் ஆகும் குண்டாக இருக்கவங்களுக்கு இது வந்து சூட் ஆகாதுங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு இன்சைட் வந்து ஒன் லேயர் ஆஃப் கேன் கேன் கொடுத்து தாங்க ஸ்டிச் பண்ணுவோம் கேன் கேன் எதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் அம்பர்லா பேட்டரில் விரிஞ்சு காட்டுறதுக்காண்டி தாங்க ஸ்டிச் பண்ணுறோம் அப்படியே அம்பர்லா பேட்டன்னில் விரித்து காட்டி ஸ்டிச் பண்ணும்போது குண்டா இருக்கவங்களுக்கு வந்து இது மேற்படி அவங்களை குண்டா காட்டுங்க ஏன்னா நம்ம ஸ்கர்ட் ஸ்கர்ட் மட்டும் வேர் பண்ணாலே அது வந்து கொஞ்சம் ப்ராடாக காட்டும் அதுக்கு மேலே நம்ம வந்து ஸாரீ கட்டி அதில் ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு நம்ம கட்டும் போது அவங்கள வந்து ரொம்ப மேற்படி ரொம்பவே குண்டாக காட்டும் அதனால குண்டாக இருக்கவங்கள விட இந்த டிசைன் வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கோ இல்லை வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சரில் இருக்கவங்களுக்கோ தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இப்போ ஸ்கர்ட் இல்லாமல் ஸ்கர்ட்டில் வந்து கேன் கேன் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணி இதை வேர் பண்ணலாமா குண்டா இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லைங்க அது அவ்வளோ தூரம் வந்து ரிசல்ட் அவுட்கம் வராது ஏன்னா அந்த கேன் கேன் நம்ம இன்சைட் ஸ்டிச் பண்ணி நம்ம அந்த ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது போது அதோடய அவுட்கம் வந்து ரொம்ப அம்பர்லா டைப்பில் ஃப்ளேர் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படி கேன் கேன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணோம்னா அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த ஸ்கர்ட் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும் அதுக்கு மேலே நம்ம ஸாரீ கட்டும் போது அதோட அவுட்கம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு கிடைக்காதுங்க நம்ம நார்மலாக ஒரு சேரீக்குரிய இன்ஸ்கர்ட்டு வேர் பண்ணிவிட்டு ஒரு ஸாரீ கட்டினோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் மட்டும்தான் இருக்கும் இந்த டிசைனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து நம்ம உள்ள கேன் கேன் வச்சு நம்ம ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம சேரி கட்டுறதுனா அதனால தான் வந்து இதை கேன் கேன் சேரீ அப்படின்ட்டு சொல்கிறோம் அடுத்தது இது எந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்குலாம் வேர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போங்க இது வந்து இப்போ தாங்க ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டிசைன் இது வந்து அதிகமாக வந்து இப்போ பிரைட்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அவங்களுடைய சில்க் சாரீஸ்க்கு வந்து அவங்க கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் அண்ட் ஸ்கர்ட் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபுல் ஹெவி ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அவங்க வந்து வேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து ஒரு பிரைடுக்கு தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இது வந்து ஒரு நார்மல் நம்ம வீட்டில் உள்ள ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ தாராளமாக வந்து நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணிக்கலாங்க ஒரு சிம்பிளாக வந்து பண்ணணும்னா நம்ம ஒரு காட்டன் சேரீ கூட ஒரு காட்டன் ஸ்கர்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கண்ணா ஒரு மினிமம் பட்ஜெட் சில்க் சேரீக்கு வந்து நம்ம ஒரு ரா சில்கில் வந்து ஸ்கர்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாங்க இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் போட போகிறது கிடையாதுங்க நம்ம வந்து இதுக்குன்னு ரெடி பண்ண போகிறது வந்து ஒரு ஸ்கர்ட் மட்டும்தாங்க இது வந்து ரொம்ப எல் எந்த ஒரு ஏஜ் குரூப்புமே ரொம்ப ஆப்டான டிசைனாக இருக்கும் இந்த வயசுக்காரவங்க தான் போடணும் இந்த வயசுக்காரவங்க போட முடியாது அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி ஒரு டிசைன் கிடையாதுங்க இது யாருனாலும் வந்து இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நம்ம ஹெவியாக போகும்போது ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹெவி சில்க் சாரிக்கு போகும்போது அது வந்து பிரைட்ஸ்க்கு வந்து சூட் ஆகும் இதே இது வந்து ஒரு நார்மலாக ஒரு காட்டன் பேஸ் போகும்போது ஒரு டெய்லி ஒர்க்கே வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாங்க அதனால வந்து இந்த டிசைன்ஸ் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இந்த டிசைனை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாங்க அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க கலர் காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோமா ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க இப்போ இந்த பிக்கில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு ஹிப் பெல்ட் கூட ரெடி பண்ணி நம்ம வேர் பண்ணிக்கலாங்க அதுவும் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க நம்ம ஸ்கர்ட் வேர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதே சேம் கலரில் வந்து நம்ம வந்து இந்த ஹிப் பெல்ட்டு வந்து டிசைன் பண்ணிக்கலாங்க உங்களோட டிசைனர்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்களே வந்து இது ஹிப் பெல்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துக்குவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ